கத்தர்ட பரிசுத்த நாமத்துக்கு சோசரம் எங்களோட அப்பா வந்து ஒரு ஊழியக்காரனாக இருந்தும் ஒரு ஊழிய பின்னணியில் இருந்தும் எனக்கு இந்த ஊழியத்தில் ஒரு ஆர்வமோ ஊழியத்தில் ஒரு அழைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கலை ஒரு கட்டத்தில் கத்தர் என்னோடு தனிப்பட்ட ரீதியாக இடைப்பட்டு கத்த என்னை ஊழியத்துக்கு அழைத்ததை நான் உணர்ந்து கொண்டு இப்படி இருக்கிற நேரங்களில் ஆர்பிசி எனக்கு இன்னும் உதவியாக இருந்துச்சு ஆர்பிசி கல்லூரி இன்னும் உதவியாக இருந்துச்சு அதில் இருக்கிற படிப்பினைகள் இன்னும் உதவியாக இருக்குது என்னை இன்னும் கத்தருக்குள்ளாக சரியாக என்னை ஒரு சரியான பாத்திரமாக வணந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா ஆர்பிசி கல்லூரி இருந்துச்சு ஊழியர்கள் மூலமாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கொண்டேன் ஊழியர்கள் மூலமாக நான் எப்படி இருக்கணும் நான் என்ன காரியங்கள் மூலமாக நான் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத ஆர்பிசி கல்லூரி ஊழியர்கள் மூலமாகவும் நான் கற்றுக்கொள்றதுக்கு தந்தது அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துறேன் வீட ரோயல் பைபிள் காலேஜுக்கு දැනට මාස හයක කාලයක් විතර ම මේගනුම ලැබනවා. මේ වන විට මගේ ජීවිතේ ගොඩක් දේවල් වෙනස් වෙලා තියෙනවා. මගේ ජීවිත ගොඩක් බාධක ප්‍රශ්න දුක කරදර වේදනාතුමන හැබැයි ඒ හැම දෙයක්ම දෙව අන්ුහන්සේත් සමඟන්න කොට.ඒ හැම දෙයක්ම මගේ ජීවිතෙන් ඉවත් වෙලා සතුට සමාධානය මගේ චීවිතය ගොඩක් දුරට තිබුණා ඒ නිසා ස්තූතිවන්තවෙනවා ඒවාගේම මම දෙව අන් වහන්සේ වෙනුවෙන් සේවය කර පිණස යිල් කොෙච්චිගීග. න්නවා දෙින් දෙව අන්ුහන්සේතක තිය සම්බන්ධය තවතවත් වැඩි කරගන්න මම උන්හසේ සම්ගිදිරියයට යන පිණිස මම බයිබල් විද්‍යාලයේ ඒගනගොලා ඉගනුම ලබන දේවල් සියලු දේම මගේ ජීවිතයට සහ මගේ සේවයට අදාල කරගෙන ඉදිරියට යන බලාපරොත්ති ඉන්න කතරඩිය ප්‍රශිත නාමතක මහහිමේ උන්ඩවදාග නන්ද ආර්බිසි කොෙච්චිකවරුම් උන්බදාග எனக்கு ஊ ஒரு ஊழியர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு என்னுடைய தந்தை வந்து ஒரு ஊழியக்காரராக தான் இருந்தார் ஆனாலும் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கலை இது ஆர்பிசி காலேஜ்க்கு வ வந் வந்த பிறகு எனக்குள்ளாக நிறைய மாற்றங்களை நான் உணர்கிறேன் கத்தருக்கென்று அதிகமான ஊழியங்களை செய்வதற்கும் கத்தருடைய சமூகத்தில் அதிகமாக அவரோடு நான் இணைந்து வாழ்வதற்கு எனக்கு இந்த ஆர்பிசி காலேஜ் மிகவும் உதவியாக இருந்தது அது மாத்திரம் இல்லை நான் எனக்கு அநேக வாஞ்சைகள் ஏற்படுது இங்கே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கட்டும் இங்கே வழிநடத்துகிறவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அநேக விஷயங்களை எனக்கு புதிய புதிய விஷயங்களை வேதாகமன் சம்பந்தமாகவும் மற்றும் வாழ்க்கை சம்பந்தமாகவும் அநேக புதிய புதிய காரியங்களை நான் கற்றுக்கொள்வது நிமித்தம் நான் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்களை உணர்கிறேன் இது எல்லாவற்றுக்கும் வாய்ப்பளித்த அந்த ஆர்பிசி கல்லூரிக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் இந்திய பிரசன் சாரிதான் ෝල් බැබල කොලෙජිට ඇල්ල මමාස පහක් වෙනවා ම මාස පහ ඉගනම ලබනවා ඉගන්නම ලබර මේ කාලේදි මජීවිතරම් ගොඩත් දේවලා අදර්ශ වුණ මංහයට එන්න කල් ජීත කොඩක් ප්‍රශ්න තිබ මගේ ප්‍රශ්න මැතික මචීවත් වුණේ මට අවස්ථා දෙක් ලබුණා බයිබල් කොලෙජිට යන්න මංහෙත් ඉත කැමැතත් තිබුන්නේ පස්සේ මට පස්ටල කතා කරලා කිව්වා මොරිනවාට ඔොඳ අවස්ථා ල ලබෙලා තියෙනවා අයන්න කියලා මංගේත් කැමති වනේනෑ මංකෝ මෑ කැමති නැහැ කියලා පස්සේ මේ මටයක් කල්පනා කර මට අවසා දෙක් ලබල අවස්සක් ලැබ්නොත් මයි යනා කියලා ඒ වගේ මට මෙහිදී පස්ථකීමට කතා කරලාකිවා. ඉඩපස ම ගෙදටත් කිවවා ම බයිබකොලජකට ඉගෙන ගන්න කමති කියලා ම ගම්මයි තත්තයි ගොඩක් සතුටන්නා ොකද මයි ජීත ොඩ ප්‍රශ්න දෙබනද මම වගේ අවස්ථාට මුහුණ දී මංුදට ඉගෙන ගන්නඕන කියලා. ඉට පස්සේ මං කොලජකටවා ඇවිල්ලා මගේ ජීවිතර ගැකු ලබනනිසා මග චීතර ගොඩක් දේව දෙෙනස් වුුණ මං එෙන්ස දෙවන් වසනාමයට සිතිකරන්න. කත්තුොඩේ පරිසුත්තනාමතක මහිම ඩාටට. என පේ එලන් ොඩසන්න් පල්ල කරල්ල වසිக்கின்றேன். තාකප පේර් පොද රෙන්න්සිස් ගුඩය දේවස්ථානතින් ප්‍රධාන පොෝ හයකරා. நான் එන්න වාල්ක කොරතු சொல்ලේண்டுමා. பாடசாலை முடிந்த பின்பதாக எல்லாரும் எனக்கு சொன்னார்கள் நீ வேதாம கல்லூரிக்கு போக வேண்டும் நீ படிக்க வேண்டும் என்பதாக ஆனாலும் எனக்கு அதை குறித்து பெரிதான ஒரு விருப்பம் ஒரு ஈடுபாடு இருக்கவில்லை என்னை தேவன் அழைத்தால் என்னோடு தேவன் பேசட்டுமே என்று நான் எல்லாரோடும் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருந்தேன் அதன் பின்பதாக காலங்கள் கடந்து போய் எனக்கு இருபத்தி ஐந்து வயதாகிவிட்டது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக என்ன எனக்கு கர்த்தர் பேசினார் என்ன எனக்கு உணர்த்தப்பட்டது நான் ஊழியம் செய்ய வேண்டும் நான் வேதாம கல்லூரியிலே போய் படிக்க வேண்டும் என்பதாக அதன் பின்பதாக நான் ஆர்பிசி வேதாகம கல்லூரியிலே போய் கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நான் ஆர்பிசி வேதாகம கல்லூரிக்கு வந்து நான் ஜொயின்டாங்கிறேன் அதன் பின்பதாக இப்பொழுது நான் என்னுடைய வேதாகம படிப்பை நான் கடந்து படித்து கொண்டு வருகிறேன் இங்கே வந்த பின்பதாக எனக்கு ஒரு சிந்தனை வந்தது இதுதான் சரியான பாதை இது சரியான வழி இதிலே நாங்கள் கற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை மேன்மையாய் செய்ய வேண்டும் என்று அதை எதிர்பார்த்து நான் முன்பதாக இந்த ஆர்பிசி மூலமாக நான் என்னுடைய டிப்ளோமாவை படித்து முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்கு என்னால் முடிந்த ஊழியத்தை என்னால் முடிந்தவரை செய்வேன் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி